அனைவருக்கும் வணக்கம். ஏன் ஏமாத சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்க மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன். பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைக்கு நாம் அனைவரும் முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு பகவானுடைய புனிதவேத நூலான ஸ்ரீ சாய் சத் சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள 30வது அத்தியாயத்தில் உள்ளடங்கியுள்ள உட்கருத்துக்களை காண்போம். குருவின் வழியே எந்தனுக்கு ஆதி ஆதி, குருவின் விழியே எந்தனுக்கு தீபம் தீபம், குருவின் மொழியே எந்தனுக்கு வேதம் வேதம், குருவின் பதமே எந்தனுக்கு காப்பு காப்பு. நம்முடைய சத்குருநாதர் சீரடி பகவானுடைய 20 7 30 காப்பு காப்பு. எமது குழந்தைகளை பர பிரமமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை உணர்ந்து கொள்வீராக. பர பிரமமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை பற்றி பேசுவீர்களாக. பர பிரமமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை சேவிப்பீர்களாக. பர பிரமமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை நமஸ்கரிப்பீர்களாக. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாம செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. எமது குழந்தைகள் இந்த உயரிய அருள்மொழிகளுடைய ஆழமான மூலசிரமத்தை புரிந்து குருவோடு நாம் மேல்மேலும் ஆழமாக பிணைந்து கொண்டு குருவினுடைய ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் பெறுவதற்கு நாம் நம்மை ஆழமாக சரணாகதி செய்ய வேண்டும். அதாவது நம்முடைய முழுமையான நான் இணைகின்ற அகந்தையின்மை, உள்ளார்ந்த பக்தி, ஆத்மார்த்தமான பிணைப்பு, நம்பிக்கை என்கின்ற அந்த தன்மையில் முழுமையாக பகவானுடைய ஆற்றலை நாம் உள்ளிழுத்து நம்முடைய உள்ளத்தில் ஸ்தாபிக்க நாம் நம்மை இழக்க வேண்டும். என்பது குழந்தைகளை அங்கே நான் என்கின்ற சரீர பாவனையால் நாம் பல்வேறு விஷயங்களில் நம்மை ஆட்கொண்டு பற்றி கொண்டு ஓட முயல்கின்றோம். ஆகவே அதுவே இறையாற்றல் நம்மை விட்டு சற்று அகன்றிருந்து கொண்டு கண்ணாமூச்சி ஆடுகின்றது. நம்முடைய இந்த இயல் வாழ்க்கை ஓட்டத்திலே ஒரு சிறப்பான மனித உயிராக நாம் பரிணமிக்க வேண்டுமென்றால் நமக்குள் இருக்கின்ற அந்த ஆற்றலை இயக்குவதற்கும் இயங்க வைப்பதற்கும் நம்மை இயக்கிக் கொள்வதற்கும் சற்று இடைவெளி கொடுக்க வேண்டும். அந்த இடைவெளி என்பது எப்போது ஏற்படுகின்றது என்றால் நானை விடுத்து நம்மை சாட்சியாக கவனிக்கும் பொழுது அங்கே மிகப்பெரிய இடைவெளி உண்டாகின்றது. நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களை சாட்சியாக உங்களுடைய எண்ணதிர்வுகளையும் செயலையும் பற்றில்லாமல் போராடாமல் விழிப்புணர்வோடு நீங்கள் எந்த ஒரு எதிர்வார்த்தையும் கூறாமல் மௌனித்து மறுப்பின்றி கவனிக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் நானை எடுக்காமல் சரீரபவனிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள அங்கே ஒரு மிகச்சிறந்த நிலை உண்டாகின்றது. அவ்வாறாக நீங்கள் சற்று தள்ளி நின்று மையத்தில் உங்களுடைய எண்ணங்களையும் செயலையும் கவனிக்கும் பொழுது உடல் வேறு மனம் வேறு என்கின்ற தன்மை அங்கே இல்லாமல் ஆகின்றது. இது எங்கும் சென்று வந்துவிடாத எமது குழந்தைகளை இருக்கின்ற நீங்க சூழலில் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே உங்களுடைய நாணை நீங்கள் விடுவித்துக் கொள்ளலாம். இவ்வாறாக நீங்கள் கவனிக்கும் பொழுதெல்லாம் பிண்ட ஆற்றல் வேலை செய்யாமல் உங்களுக்குள் இருக்கின்ற அவனின் ஒரு துளியாகிய உயிர்சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது, இயக்க ஆரம்பிக்கின்றது. அந்த இடைவெளியை வேறு யாராலும் ஏற்படுத்த முடியாத எமது குழந்தைகளை சற்று ஆழமாக கவனியுங்கள். நமக்குள் அந்த நான் என்கின்ற சரீர பாவனையே அவன் இயங்குவதற்கு தடையாக இருக்கின்றது. நான் என்கின்ற தன்மை எடுத்துக்கொண்டு ஓடுகின்ற ஓட்டத்திலும் தற்பெருமையிலும் அகந்திலும் அகங்காரத்திலும் பல்வேறாக நாம் வீண் ஜம்பத்தினால் நமக்கு நாமே அனைத்தும் தெரியும் என்கின்ற அந்த ஆணவத்தை வளர்த்து கொண்ட காரணத்தினால் தற்பெருமையினால் அவன் அங்கே வரவே முடியாது. எமது குழந்தைகளே, ஆன்மீகம் என்பது வேறல்ல, அது நமக்குள்ளே நம்மை மாற்றிக்கொண்டு சற்று அங்கே நாம் சிறு குழந்தையாக இணக்கமாக அந்த பொருந்து முகனோடு பொருந்தி போக வேண்டும்.
இதுவே மூலகஷமாகின்றது எமது குழந்தைகளே. அப்பொழுது நீங்கள் உங்களை சற்று தாழ்த்தி உங்களை அவனோடு பிணைந்து கொள்ள இவ்வழியே மிகச்சிறந்த எளிமையான அதே சமயத்தில் அதே மூலசிஷ்டமும் வழியாகின்றது. ஆகவே உங்களை சற்று நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சற்று பயிற்சி முறையாக கவனிக்க ஆரம்பிங்கள். ஒரு எஜமானனாக ஆசிரியராக எந்த ஒரு மறுப்பும் எதிர்ப்பும் இல்லாமல் இயல்பாக கவனியுங்கள். எந்த எண்ணங்கள் வந்தாலும் அதனோடு மறுவார்த்தையோ போராட்டமோ வேண்டாம். எந்த தீர்வையும் நீங்கள் அளித்துவிட வேண்டாம். உங்களை அது மிகச்சிறந்த ஒரு உயிர்நிலைக்கும் விட்டுச் செல்லலாம். அந்த எண்ணங்கள் தாழ்வான ஒரு தன்மையாக உங்களை காண்பிக்கலாம். அந்த எண்ண அதிர்வுகள் அவ்வாறாக கூட்டம் கூட்டமாக எண்ண அதிர்வுகள் உங்களை ஆட்படுத்துகின்றது. அதனை நீங்கள் சற்று சாட்சியாக பாருங்கள். அப்பொழுது அதற்கு நீங்கள் ஒரு தீர்வை தானாகவே அளித்துவிட முடியும். ஏனெனில் அவ்வாறு நீங்கள் எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் இயல்பாக சாட்சியாக மறுப்பின்றி போராடாமல் கவனிக்கும் பொழுது அந்த எண் அதிர்வுகள் தன்னுடைய வலிமையை அதிர்வு இழக்கின்றது எமது குழந்தைகளை. இவ்வாறாக கவனித்த அடுத்த கணமானது உங்களுடைய நான் விடுபடுகின்றது, சரீரபாரம் விடுபடுகின்றது. நான் உடலும் அல்ல மனமும் அல்ல என்கின்ற அந்த மூல சுஷமத்தினுடைய உயரிய கோட்பாட்டிற்கு நீங்கள் வருகின்றீர்கள். இந்த நிலையைத்தான் அவன் கேட்கின்றான். எண்ணங்களற்ற ஒரு தன்மை பிறர் எவ்வளவு பயிற்சி முறையாக நாம் கூறினாலும் வராது. நமக்குரிய அந்த தன்மை அது. நம்முடைய மூலனை நாம் தான் தேட வேண்டும். நம் குழந்தையை நாம் தேட வேண்டும் அல்லவா? நம் குழந்தையை வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடமே இருக்கின்றது. அவ்வாறு நம்முடைய புத்தி கூர்மை சற்றியங்கள் தீட்டிக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆத்மா மறுமலர்ச்சி அடைய வேண்டுமென்றால் நமக்குரிய சில தேவையற்ற தன்மை விடுத்து கொண்டு நானை விடுத்து முழு விழிப்புணர்வோடு நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் அங்கே உங்களுடைய சரீர பாவனை விடுபடுகின்றது. இந்த சரீர பாவனையின்றி நான் என்கின்ற அகந்தையின்றி அகங்காரமின்றி சுய விழிப்புணர்வோடு நீங்கள் கவனிக்க கவனிக்க மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும். எமது குழந்தைகளை வேறு ஒன்றுமே இல்லை. இதனைத்தான் பகவான் அவர் வாழ்ந்த காலத்தில் சாட்சியாக தனக்குள்ளே அந்த சரசரத்தையும் கண்டார். இதிலையும் அவர் இணக்கிக் கொள்ளாமல் இணக்கமாக இராமல் அவர் அமர்கின்ற விதம் கூட சற்று தள்ளி அமர்ந்திருந்தார். எந்த ஒரு தேவையான வஸ்துக்களையும் அவர் தன்னோடு பொருந்தி போக இணக்கமாக இருக்க அனுமதிக்கவில்லை. அவர் எந்த புகழையும் நாடவில்லை. தேவையற்ற வஸ்துக்களை அவர் பொருட்படுத்தியது கிடையாது. வாழ்ந்த காலத்தில் எதிலையுமே சற்று சாட்சியாக தள்ளி நின்ற அதே சமயத்தில் இணக்கமாக மிகுந்த தாய்மையுணர்வோடு பேதமின்றி வாழ்ந்தார். ஆகவே இவ்வாறாகத்தான் இருக்க வேண்டும் எமது குழந்தைகளை. இதற்குத்தான் இந்த நிலை நமக்கு கிட்ட வேண்டுமென்றால் நம் குழந்தையை எவ்வாறு நாம் பெற்றவராக அனைத்தும் பெற்ற தன்மையில் தான் பெற்றவர் என்று நாம் அந்த நிலைக்கு ஆட்படுகின்றோம். ஆகவே அவ்வாறாக நாம் நம் குழந்தையை மிக சிறப்பாக உயர்ந்த பண்புகளை எடுத்துக்கூறி வளர்க்கும் போது தான் அது ஒரு உயர்ந்த ஒரு மனித உயிராக பரிமாற்றம் அடைகின்றது. அவ்வாறாகத்தான் நம்முடைய உயிர் ஆத்மா அவ்வாறாக நம்முடைய நிலையானது ஒரு சிறந்த நிலையாக நாம் மறுமலர்ச்சி அடைந்து உயர்ந்த பண்புகளோடு வாழ வேண்டுமென்றால் அது ஒரு உயர்ந்த பண்புகளை எடுத்துக்கொண்டால் அந்த உயர்ந்த பண்புகளானது மற்ற எல்லாவற்றிற்கும் மடிநலமாக விளங்குகின்றது. ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன், வைராகியமாக வாழ்ந்து வாருங்கள். அந்த வைராகியமும் ஒரு சிறப்பான உயர்ந்த பண்பை மற்ற எல்லா நிலைகளுக்கும் ஒரு ஆதார சக்தியாக பகுத்தாய்ந்து நீங்கள் ஒரு சிறந்த உயிராக பரிணமிக்க உங்களுடைய ஒரு நல் எண்ணமே மற்ற செய்கைகளுக்கும் எண்ணங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் வித்தாக அமைகின்றது. உங்களால் பகுத்தாய்ந்து ஒரு
குருவாக ஆசிரியராக உங்களை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். ஏனெனில் ஒரு படி முன்னோக்கி நீங்களே சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஒரு உயர்நிலை அடையும் பொழுது மற்ற தாழ்ந்த நிலையும் தேவையற்ற எண்ணதிர்வுகளும் செயல்பாடுகளும் மிக ஆழமாக உங்களுக்கு நீங்களே. இதற்குத்தான் பகவான் பல விஷயங்களை அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றார். உங்களுடைய இந்த நிலைக்கு வருவதற்காக அனைத்து உத்வேகமான செயல்முறைகளையும் நிகழ்வுகளையும் பகவான் பரிசீலித்து கொண்டே இருக்கின்றார். தன் குழந்தை இவ்வாறாக தன்னைத்தானே பண்படுத்தி கொண்டு தனக்குள் உள்ள உயர்ந்த பண்புகளோடு அவன் ஒரு அடி முன்னோக்கி செல்லும் பொழுது அவனுடைய மற்ற தேவையற்ற நிலைகளும் அவனுக்கு அவன் தானாகவே உணர்ந்து கொண்டு பண்படுத்திக் கொள்வான் என்கிற தன்மையில்தான் பகவான் சிறிது சிறிதாக நம்மை முன்னோக்கி அழைத்து செல்ல பல விஷயங்களை சுட்டு காண்பிக்கின்றார். ஆகவே நமது குழந்தைகளை பகவான் ஆழமாக உங்களை பண்படுத்தி உயர்ந்த நிலைக்கு ஆளாக்க வேண்டும் என்று நினைத்தால், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால், நீங்கள் பகவானை கரம்பிடித்தலும் முழுமை சரணாகதியும் சுய விழிப்புணர்வோடு உங்களை சாட்சியாக்கி உங்களுடைய எண்ணங்களையும் செயலையும் கவனித்து மிகுந்த விழிப்புணர்வோடு தேவையற்ற நிலையை கவனித்து வாழ கற்றுக்கொண்டாலே நீங்கள் ஒரு ஞானியாக ஆகிவிட முடியும். கர்ம யோகி எமது குழந்தைகளை நாம் கர்மங்களை செய்து கொண்டே சுய விழிப்புணர்வோடு குருவின் கரம் பிடித்தலும் சரணாகதியிலும் வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய ஓட்டத்திலேயே முழு விழிப்புணர்வோடு உங்களை கவனித்தலும் ஒவ்வொருவரும் ஒரு மிக சிறந்த நிலை அடைய மூலசுஷ்மம் விதியாக அமைகின்றது எமது குழந்தைகளை. வேறு எதுவும் இல்லை. ஆன்மீகம் என்பது இதுதான். இந்த நிலையைத்தான் பகவான் கற்பிக்கின்றார். நீ வாழ்கின்ற வாழ்க்கை முறையிலே நானும் சென்று வாழ்க்கை பாடத்தையும் உயர்ந்த பண்புகளோடு வாழக்கூடிய அனைத்து நிலைகளையும் அவ்வாறு நீ உயர்நிலை அடையும் பொழுது சித்தம் தெளிவடைந்து அதற்கேற்ற ஞான பாடத்தையும் யான் உனக்கு நடத்துவேன் என்று கூறுகின்றார். அங்கே எளிதாக நீங்கள் விரைவில் ஒரு சிறந்த நிலை அடைந்து சகல சௌபாக்கியத்தையும் பெற வேண்டுமென்றால் உங்களை சிற்று உற்று நோக்கி அங்கே பகவானுடைய கரம் பிடித்து நீங்கள் இவ்வாறு இந்த சுய விழிப்புணர்வு நிலையை எழுதும்போது மிக விரைவாகவே நீங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி சென்றுவிட முடியும். அது குழந்தைகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் பகவான் ஆரம்பத்தில் சில விஷயங்களை உங்களுக்காக வழங்குவார். பிறகு உங்களுடைய எண்ணங்களை செயலை பண்புகளை கவனிக்கும் பொழுது அங்கே நீங்கள் செய்கின்ற தேவையற்ற விஷயங்களினால் அவர்கள் வழங்கக்கூடிய தன்மையானது தாமதமாகின்றது. அப்பொழுதுதான் அங்கே உங்களுக்கு சோதனைகளும் சிலவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு தன்மைகளும் பகவானை சரணாகதி அடைந்தும் இவ்வாறாக சோதனைகள் ஆட்படுகின்றது என்கின்ற தன்மையும் உங்களுக்கு சற்று விலகி சில நேரிடுகின்றது. இவ்வாறு இல்லாமல் உங்களுக்கு நீங்களே அங்கே நாணை விடுத்து சற்று சாட்சியாக்கி முடிந்தபோதெல்லாம் கவனிக்க கற்றுக்கொண்டால் பகவானுடைய வருகையும் உங்களுடைய பிரார்த்தனையும் ஈஸியாக, ஏனெனில் அவர் உங்களை காணும்பொழுது உங்களுடைய நிலையானது ஒரு சிறப்பான உயரிய பண்புகளோடு இருந்தால், தேவையற்ற விஷயங்களை நாம் மேற்கொள்ளாமல் இருந்தால் அவர் வருகையும் சரணாகதி தன்மையும் விரைவில் அவருடைய பாத கமலங்களில் தெய்வீக சைதன்யத்தில் நாம் சென்று அவர் வழங்குவதற்குரிய பிரபஞ்சமாகி அந்த ஆதி ஆற்றல் வழங்கக்கூடிய அனைத்து நிலைகளையும் உடனடியாக நம்மை வந்தடைந்துவிடும். அது எங்கே முரண்பாடு நடக்கின்றது என்றால், எங்கே இந்த வழங்கக்கூடிய தன்மை படைத்தவன் நமக்கு வழங்கக்கூடிய அனைத்து வசதிகளும் பெற முடியாமல் போகுவதற்கு காரணம் என்னவென்றால், நாம் செய்கின்ற தேவையற்ற நிலைகளும் கர்ம பதிவுகளும் நாணை எடுத்தலும் சுய விழிப்புணர்வின்றி நாம் செய்கின்ற அனைத்து விதமான செயல்பாடுகளும் நோக்கமும் தவறாக இருக்கின்றது. ஆகவேதான் இறையை நாம் எவ்வளவு பூஜித்தும் சில விஷயங்கள் நமக்கு நடக்கவில்லை என்றால், இங்கே நம்முடைய ஆதார நிலையானது நம்முடைய இயல் வாழ்வியல் தர்மத்தில் நாம் உயர்ந்த பண்புகளை பின்பற்றாமல் கர்ம வினை சார்ந்த சில விஷயங்களும் வந்தாலும் அதையும் நாம் பொருட்படுத்தி ஏற்றுக்கொள்ளாமல் மனமோன போக்கில் நமக்கே நாம் சில விதிமுறைகளை அமைத்துக்கொண்டு ஓடுகின்ற காரணத்தினால்தான் அவனுடைய நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும். அவன் வீடு, அவன் சில விஷயங்களை நமக்கு புகுத்திருக்கின்றான்.
பண்புகளாக வைத்திருக்கின்றான். இறை கோட்பாடுகள் வாழ்வில் தர்மம் என்ன போதிக்கின்றது, பல பல விஷயங்களை படிக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு வாழ்க்கை இந்த மனிதகலத்தில் இந்த மேடையில் வாழ்ந்து சிறப்பாக நாம் நடித்து உயர்ந்த மனிதனாக பறைசாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? எமது குழந்தைகளை புதிரான புதிர் கிடையாது. ஆன்மீகம் என்பது இங்கே மறைக்கப்பட்ட ஒரு தன்மையாக இருக்கின்றது. அது ஒன்றுமே இல்லாத ஒன்று. ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையை உங்களுக்கென்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் சுடர்விட்டு எரிய செய்ய வேண்டும். விளக்கை ஏற்றுகின்றீர்கள், விளக்கு எரியும் என்கின்ற நம்பிக்கையில் அந்த விளக்கை ஏற்றுகின்றீர்கள். அதே போல மின்சாரம் அந்த கேபிள் வழியாக போகின்றது. அதனை நீங்கள் உங்கள் புத்தி கூர்மை கொண்டு வீடு கட்டி இழுத்து நம்பிக்கையோடு தொட்டு பார்த்து நீங்கள் மின்சாரமா என்று நீங்கள் பரிசோதனை செய்யவில்லை. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது நமக்கு ஒரு நிலை ஏற்படுத்துகின்றது, தொடக்கூடாது என்று ஒரு தன்மையை உங்களுக்கு புகுத்தி உள்ளீர்கள். அதே போல இறையாற்றல் என்கின்ற தன்மையை, அண்டத்தை இயக்குகின்ற அந்த ஆற்றலோன் பிரபஞ்சமாகி அனைத்து நிலைகளும் அவன் படர்ந்து அனைத்து உயிர்களிலும் உள்ளேயும் வெளியையும் பிரகாசிக்கின்றான். அந்த உயர்ந்த ஆற்றல் அனைத்திலும் அனைத்துமாக இருக்கின்றது. அது எங்குமே இருக்கின்றது. அதனை தனக்கென்று ஒரு சக்தியாக நீங்கள் உருவேற்றிக் கொள்ள வேண்டும். எவ்வாறு மின்சாரத்தை இழுத்து உங்களுடைய புத்தி கூர்மையினால் ஒரு வீட்டை கட்டி அங்கே உங்களுக்கு ஏற்றார் போல வடிவமைத்து கொண்டு வாழ்கின்றீர்களோ, அதே போல அதனுடைய அந்த மின்சாரத்தை நீங்கள் உங்களுக்குள் தேவையான அளவு எவ்வாறு ஈர்த்து அதை உபயோகப்படுத்துகின்ற தன்மையை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றீர்களோ, அதே போலத்தான் அந்த இறையாற்றலுடைய முழுமையை புரிந்து உங்களுக்கென்று ஒரு இடத்தில் அமர வைத்து அவர்களை வேலை செய்ய வைக்க வேண்டுமென்றால் அது உங்களிடமே இருக்கின்றது. அந்த மறைபொருள் அவன் நமக்குள்ளே மறைபொருளாக இருக்கின்றான். தேடி கண்டுபிடித்து மறைபொருளாக மறைந்திருக்கின்ற அவனை வெளியெடுக்க வேண்டும். அதற்கு தான் நமக்கு பகுத்தாய்தல், நுண்ணறிவை, ஏற்றுக்கொள்ளுதலை, சரி தவறு என்கின்ற வேறுபாட்டினை மிக ஆழமாக கற்பித்துக் கொடுத்திருக்கின்றான். ஆகவே அவனுடைய ஆற்றல் உங்களுக்கென்று ஒரு உயிரி ஆற்றலாக சேவகம் செய்ய வேண்டுமென்றால் உங்களுக்கும் அவனுக்குமான பிணைப்பினுடைய ஆழமும் நம்பிக்கை இறையாற்றல் இருக்கின்றது. தேடி ஓடி போய் சென்று அதனையெல்லாம் பிடித்து எடுக்க வேண்டிய அவசியமில்லை. சுய விழிப்புணர்வோடு குருவை பிடிக்கின்றோமா? அந்த இறையாற்றலை நம்முடைய இயல் வாழ்க்கையில் எவ்வாறு உட்புகுத்தி கொண்டு வாழ்வது? இந்த கேள்விற்கு பதிலை அளித்து பாருங்கள். வேற ஒன்றுமே இல்லை. மின்சாரத்தை எவ்வாறு இழுத்து உங்களுடைய இல்லத்தில் உட்புகுத்தி கொண்டு நீங்கள் உங்களுடைய பொருளாதார நிலைக்கேற்ற தகுந்தார் போல நீங்கள் வாழ்கின்றீர்களோ, அதே போல அந்த உயரிய ஆற்றல் நம்பிக்கையோடு உங்களுக்கென்று வேலை செய்ய வேண்டுமா என்றால் உங்களுடைய பிணைப்பின் ஆழமும் ஒளிவு மறைவில்லாத முழுமை சரணாகதியும் இங்கே சுய விழிப்புணர்வோடு உங்களை பார்க்க கற்றுக்கொண்டால் அவர்கள் எளிதாக வந்து விடுவார்கள் உங்களுக்குள். ஏனெனில் அங்கே நானே எடுக்கும் பொழுதுதான் அவர்கள் வருவதற்கு உடைய இடைவெளி உண்டாகின்றது. நானை விடுத்தால் அங்கே அவன் அழகாக வந்துவிடுவான். அந்த அவ்விடவெளியில் அவனுக்கு அங்கே நான் என்பது மிக ஒரு பெரிய சுவராக இருக்கின்றது. அந்த நானை எடுக்க வேண்டுமதால் உங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் விழிப்புணர்வோடு. அவ்வாறு விழிப்புணர்வோடு உங்களை சுய விழிப்புணர்வோடு கவனிக்க கற்றுக்கொண்டால் சாட்சியாக அந்த நான் என்கின்ற அந்த சரீர பாவனை சற்று விடுபட்டாலே போதும் எமது குழந்தைகளையும். அவன் எளிதாக வந்துவிடுவான். அவன் கேட்க பார்க்கின்றான், எப்படி வருவான்? கேபிள் வழியாக உயர் மூலமாக மின்சாரம் வருகின்றது. நம்மிடம் இருக்கின்ற அவன் அவனுக்கு வர முடியாது. நம்முடைய அந்த வீண் ஜம்பம், அகங்காரம், தேவையற்ற நடவடிக்கைகள், செயல்பாடுகள், எதையோ ஆள முற்படுகின்ற கடும் சீற்றமான ஒரு எண்ணங்கள், அது சிறு குழந்தை அழகிய ஒரு மிக சக்தி வாய்ந்த அழகியல் பேராற்றல் அன்பன் பிரின்ப சாகரமூர்த்தி அவன் மிக ஆழமாக நமக்குள்ளே கண்ணாமூச்சி ஆடுகின்றான். கண், நாக்கு, மூச்சு அதையெல்லாம் ஒருங்கிணைந்து கட்டுக்குள் வைத்து செயல்பட முடியாவிட்டாலும் உங்களை சாட்சியாக முன்னிறுத்தி கவனிக்க கற்றுக்கொண்டு குருவோடு கரம்பிடித்து இரண்டையும் ஒரே சமயத்தில் நீங்கள் செயல்படும் பொழுது எளிதாக அவனை மடக்கி உங்களுக்குள் உங்களுடைய
வாழ்வினுடைய இயக்க ஓட்டத்திற்கான உங்களை உருவாக்க உங்களுக்கு தேவையான பல விஷயங்களை செய்தற்குரிய சக்தி நிலையாக அவன் இருக்க வேண்டும் என்றால் நானை விடுத்து நாமை பெற வேண்டும். அவ்விடைவெளிவில் அந்த இடைவெளியில் அவன் நானை விடுத்த அந்த கணம் அவனுடைய ஆற்றல் வியாபித்து செயலாற்றுகின்றது. அவ்வாறு செயலாற்றும் பொழுது எண்ணங்களற்ற தன்மையில் நிகழ்காலத்தில் உங்களால் மிக அழகாக சிறப்பாக பயணிக்க முடியும். மிகப்பெரிய கம்பீரத்தோடு வலிமையோடு பேரானந்தத்தோடு சிறு குழந்தையாக இனிமையாக மகிழ்வோடு நீங்கள் மாற்றமடைவீர்கள். செயலை கவனிக்கும் பொழுது செயலோடு ஒன்றிவிடுவீர்கள். செயல் செய்த களைப்பு இருக்காது எமது குழந்தைகளை, ஏனெனில் அதற்கு முன் மிண்டு சக்தி உங்களுக்குள் உங்கள் செயலை ஆற்றுகின்றது. இப்பொழுது நீங்கள் சாட்சியாக கவனிக்கும் பொழுது அவன் சக்தி நிலை இயங்குகிறது, இயக்குகின்றது, இயங்க வைக்கின்றது. அதன்படி நீங்கள் இயங்குகின்றீர்கள். ஆகவே சுக்ஷம தன்மையை புரிந்து கொண்டு நீங்கள் மிக ஆழமாக இறையாற்றலை உட்புகுத்தி கொண்டு அவனை இயக்க அவன் இயக்கிக்கொள்ள வழிவிடுங்கள். இதுதான் மூல சுஷ்ம விதியாகின்றது. நானை எடுத்தால் அவன் வருவதற்கு தடையாக இருக்கின்றது, மிகப்பெரிய சுவராக இருக்கின்றது. நானை விடுத்தால் நாமை பெற்றால் அவன் முழுதுமாக இயங்குவான், நீக்கிக்கொள்வான். ஆகவே நானை எடுக்கும்பொழுது அந்த நானில் உள்ள கர்ம பதிவுகள் உங்களை ஆட்கொள்கின்றது. நாமை பெறும்பொழுது கர்ம வினைகளும் கூட அந்த மூல ஆற்றலோடு ஒன்றிவிடுகின்றது. ஏனெனில் அவன் இயக்க வருகின்றான். அப்பொழுது அவனுக்கு தெரியும் அவனுடைய சக்தி நிலை. நீங்கள் அவனோடு ஒன்று கர்ம பதிவுகளும் அது ஒரு குறிப்பிட்ட சுழல் பாதையில் மிக எளிமையாக உங்களை ஆட்படுத்தி கடும் சீற்றமான அந்த கர்ம பதிவுகளாக இருந்தால் அது தன்னை வலுவிழந்து இயல் ஓட்டத்திற்கேற்ப மாறிவிடும். அதன் அவன் பார்த்துக்கொள்வான். உங்களுடைய நாணினால் ஐம்பழுநாள் ஏற்படுகின்ற அனைத்து வினைகளுமே கடந்து வந்த பிறவிகள்படி கர்ம வினைகளாக இருக்கின்றது. இந்த பிறவியில் அந்த நாணை திரும்பி நீங்கள் எடுக்கும்பொழுது கடந்து வந்த பிரிவினுடைய பதிவுகள் எளிதாக உங்களை ஆட்படுத்தி அதனுடைய நிலைக்கேற்றவர் உங்களை வடிவமைத்து இழுத்து செல்கின்றது. நாணை விடும்பொழுது அந்த சாட்சியாக நிற்கும்பொழுது சரீரபாவனையின்றி நீங்கள் செயல்படும் பொழுது சரீரபாவனையின்றி நீங்கள் வாழும்பொழுது முற்பிறவை கர்ம பதிவுகளும் தன்னுடைய செயல்பாட்டை குறைத்துக் கொள்கின்றது. நீழ்காலத்தில் நீங்கள் வாழ்வீர்கள். இங்கே மாயையும் உங்களை தீண்டாது. நாணை எடுத்தால் மனமானது வேலை செய்கின்றது. மனதை ஆட்சி செய்பவள் சக்தியாகின்றாள். அந்த மாயை சுழற்சிகளும் உங்களை விரைவாக ஆட்படுத்தி அதனுடைய ஓட்டத்திற்கு உங்களை அழைக்கின்றது. இங்கே நாணை விடுக்கும் பொழுது மாயினுடைய தீண்டல் உங்களை விரைவில் தீண்டாது. ஏனெனில் அவனோடு நாம் ஒன்றிவிடுகின்றோம். அந்த மாயை மனதியக்குகின்ற அந்த ஆதி சக்தியும் மூலத்தோடு ஒன்றிவிடுகின்றார். ஆகவே மனதை இயக்குபவள் ஆதிசக்தி, மனமே குரு, குருவே சிவம். சிவமில்லாமல் குருவில்லாமல் சிவமில்லை. ஆகவே அந்த ஆதி ஆற்றல் குருவின் மூலமாக நம்மின் மூலமாக தான் வேலை செய்ய முடியும். ஆகவே தான் இந்த சுஷ்மத்தை புரிந்து கொண்டு நீங்கள் உயர்ந்த நிலையை வாழ்வதற்குரிய அனைத்து விஷயங்களையும் மேற்கொள்ளுங்கள். இதுவே ஆன்மீக வாழ்க்கையாகின்றது. நாம் அனைவரும் இதனை புரிந்து கொண்டு இறையாற்றலை நம்மினுள் வியாபிக்க செய்து அது நம்மை இயக்க இயங்கிக் கொள்ள இடைவெளியை அமைத்துக் கொடுப்போம். வாழ்வோம், வாழ்விப்போம் அந்த குழந்தைகளை. இப்பொழுது சாய் சரித்திர அத்தியாயத்திற்கு செல்வோம். ஸ்ரீ பகவான் தன்னை நாடி வந்து தம்மிடம் சரணாகதி அடைந்த அனைத்து மனித உயிர்களையும் மிகுந்த தாய்மையுணர்வோடு சத்திய உபதேச நெறிமுறைகளை கற்பித்து ஒவ்வொருவரும் தன்னைத்தானே பயன்படுத்தி கொண்டு எவ்வாறு கடைத்தேற்றம் அடைய வழியை காண்பித்த என்பதை பற்றி விளக்க உரிங்கை காண்போம். கருணையின் இருப்பிடமாம்
சிறடி அன்னை தம் அடியவர்களிடம் அளவில்லா தாய்மணர்வையும் பாசமும் நேசமும் காட்டி அவருடைய வெறும் தரிசனத்தினாலேயே இந்த சம்சார வாழ்க்கையில் உள்ள பயத்தை போக்குகின்றார். போக்கினார், போக்குகின்றார், இனிமேலும் போக்குவார். ஒவ்வொருவருடைய பெரும் கேடுகளை அழிக்கின்றார். அவர் முதலில் அருவமாய் இருந்தார், ஆயின் தம் மடியர்களுடைய பக்தியின் பொருட்டு ஒரு உருவத்தை எடுக்க வேண்டியதாயிற்று பகவானுக்கு. ஞானிகளுடைய வருகையின் காரணம் அடியவர்களுக்கு விடுதலை, தன்னேறிதல் ஆகியவற்றை அளித்து ஆத்ம மறுமலர்ச்சி அளிப்பதற்காக அவர்கள் சூக்ஷமத்திலிருந்து ஸ்தூல சரீரத்தை பெற்றார்கள். எவர் அவர்தம் பாதார விந்தங்களில் சரணாகதி அடைகின்றார்களோ அவர்களுடைய முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கின்றது. எமது குழந்தைகளை பகவானுடைய பாதார விந்தங்களை அணைத்துக் கொண்டு புனித கஷேத்திரங்கள் இருந்தும் வருகை புரிந்து அவர்தம் சன்னிதானத்தில் வேதங்களை ஓதுகின்றார்கள். வாழ்ந்த காலத்தில் ஓதினார்கள், காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கின்றார்கள். பலவீனங்களை கொண்டவர்களாகவும் எவ்வித ஏற்றமும் மற்றும் நாம் பக்தி என்றால் என்ன என்பதை அறியும். ஆனால் மற்ற அனைவராலும் கைவிட்ட போதிலும் சாயனை நம்மை கைவிட மாட்டார் என்பதை உணர வேண்டும். நம் அனைவரும் குழந்தைகளை எந்த மனித உயிரையும் பகவான் ஆசீர்வதிக்கின்றாரோ அவர்கள் எல்லையற்ற வலிமை பெற்று மெய் மற்றும் பொய் ஆகிய தன்மைகளை பகுத்துணரும் ஞானம் எழுதுகிறார் என்பது நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியதும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. எமது குழந்தைகளை தம் அடியர்களுடைய ஆசையை பகவான் முழுமையாக அறிந்து அவைகளை நிறைவேற்றுகின்றார். எனவே அவர்கள் விரும்பியதை பெற்று நன்றியுடையவர்களாக இருக்கின்றார்கள். எனவே ஷிரடி பகவானை பிரார்த்திக்கின்றோம், அவர் முன் வீழ்ந்து வணங்குகின்றோம். நமது குற்றங்கள் பலவற்றையும் பொறுத்து கொண்டு கவலைகளில் நின்றும் நம்மை பகவான் விடுவிக்கின்றார். பெருந்துயரங்களை அவதியுற்று கொண்டிருப்பவர்கள் பகவான் விடாமல் நினைத்து கொண்டு தியானிக்க வேண்டும். அவரது அருளாலே அவர்களது மனம் அமைதியடைகின்றது, சாந்தி பெறுகின்றது. இதற்கு பகவான் ஒரு சாட்சியாக இருக்கின்றார். பகவான் கருணை கடல். தம் மீது பகவான் கருணை பொழிந்ததன் விளைவே ஹேமன் கூறுகின்றார். இந்த சரித்திரத்தை எழுத காரணம் என்று அவர் கூறுகின்றார். அல்லாவிடில் எமக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்று ஹேமட் இங்கே ஆழமாக கூறுகின்றார். யார்தான் இந்த வேலையை மேற்கொள்ள முடியும்? ஆனால் பகவான் எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டதால் யான் எவ்வித பாரத்தையும் உணரவில்லை என்று ஆசிரியர் ஹேமந்த் பந்து மிக ஆழமாக கூறுகிறார் எமது குழந்தைகளை. மேலும் இது குறித்து யான் எவ்வித கவலையும் கொள்ளவில்லை. என்னின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் உணர்வூட்ட ஆற்றல் மிக்க ஞான ஒளியாகிய பகவான் இருக்கும்பொழுது யான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆனேன் என்று கூறுகின்றார். ஏன் எவ்வித கவலையும் கொள்ள வேண்டும் என்று என்னுள் எழுந்தது என்று கூறுகின்றார் ஆசிரியர். மேலும் ஹேமந்த் பந்து கூறுகின்றார், இது என்னுடைய முன்வினை புண்ணியவசத்தால் பகவான் அவர்கள் இச்சேவைக்கு தம்மை ஆட்படுத்தி ஆசீர்வதித்த அதிர்ஷ்டசாலியாக நினைத்துக் கொள்கிறேன் என்று கூறுகின்றார் ஹேமந்த் பந்த். கீழே நீங்கள் அனைவரும் பாராயணம் செய்யும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் பக்தர்களுடைய அனுபவ விளக்க உரைகள். இது புனிதமான அமுதமாகும். இதை பருகுகின்றவர்கள் சாயினுடைய பெருமையும் அவர்தம் எங்கும் நிறை தன்மையையும் உணர்ந்து தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்கின்றார்கள். விவாதிக்க விமர்சிக்க விரும்புவோர் இந்த அனுபவ உரைகளை பாராயணம் செய்வதால் கிடைக்கும் பலாபலனை கோட்டை விட்டவர்கள் ஆவார்கள் என்பது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கு தேவையாய் உள்ளது விவாதம் அல்ல. எமது குழந்தைகளை அளவற்ற அன்பும் பக்தியும் சரணாகதியும் முழுமையான ஒரு தன்மையுமே இங்கு பகவானுடைய முழுமைத்தன்மை உணர்ந்து தெளிந்து அனுமதி அடைய வழியாக அமைகின்றது. நான் என்று அகந்தையின்றி கற்றறிந்தோர், குருவின் மீது அதீத பக்தியுடையோர், சத்குரு மீது உண்மையுடன் நம்பிக்கை கொண்டுள்ளோர் மட்டுமின்றி ஞானிகளுடைய சேவகர் என்று தம்மை கருதுவோர்களும் இந்த அனுபவ விளக்கவுரைகளை விரும்பி பாராயணம் செய்து தம்மை உயர்த்தி கொள்வர் என்பதே உண்மையாக இருக்கின்றது. மற்றவர்கள் அவைகளை கற்பனை கதைகள் என்று கொள்வர். சாயினுடைய அதிர்ஷ்டம் வாய்ந்த அடியவர்கள் சாய் சரித்திரத்தை கற்பக தருவாக கருதுவார்கள். இந்த சாய் நிலைகளுடைய அமிர்தத்தை பருகுவது அறியாமையினுடைய தன்மையில் மூழ்கியுள்ள ஜீவன்களுக்கு முக்தியை அளிக்க வல்லது. இளறத்தாருக்கு மன நிறைவை அளிக்கின்றது. லட்சியவாதிகளுக்கு சாதனைகள் கைகொடுகின்றது. இப்பொழுது கீழ்வரும் ஒவ்வொரு பக்தருடைய ஆத்மார்த்தமான அனுபவுரைகளை நாம் காண்போம். வாருங்கள் எமது குழந்தைகளை. இப்பொழுது காகாஜி வைத்தியா என்பவருடைய கனவில் சப்தசிருங்கி தேவி தோன்றி பகவானை தரிசிக்கும்படி கூறியதனுடைய மூலகிருஷ்ண விளக்கத்தை பார்ப்போம். நாசிக் ஜில்லாவை சார்ந்த வணி என்கின்ற இடத்தில் காகாஜி வைத்தியா என்பவர் வாழ்ந்து வந்தாராம். அவர் அங்கே சப்தசிருங்கி தேவி உபாசகராம். சாதகமற்ற சூழ்நிலைகளாலும் துயரங்களாலும் அவர் பெருமளவு மன அமைதியை இழந்து சலனமுற்றிருந்தாராம். இத்தகைய சூழ்நிலையில் ஒரு நாள் மாலை சப்தசிருங்கி தேவியினுடைய கோவிலுக்கு சென்று தம்மை கவலையிலிருந்து மீட்குமாறு மிகவும் பக்திபூர்வமாக மனமுருகி பிரார்த்தனை செய்தாராம். அவர்
தேவி அவரது பக்தியால் மிகவும் மகிழ்ந்து அதே நாள் இரவு கனவில் தோன்றி காகாஜி வைத்தியாவிடம் கூறினாளாம், சீரடியில் வாசம் செய்யும் பகவானை தரிசிப்பாயாக, பாருங்கள், அதற்கு பின் உன் மனம் முழு அமைதியடையும் என்று தேவி அறிவுறுத்தியிருக்கின்றாள். இந்த பாபா யார் என்று அவரிடமிருந்து அறிவதில் காகாஜி வைத்தியா ஆர்வமாக இருந்திருக்கின்றார். ஆனால் எவ்வித விளக்கமும் பெறும் முன்னரே தூக்கம் கலைந்து எழுந்து விட்டாராம் காகாஜி வைத்தியா. தேவி காணுமாறு உணர்த்திய பகவான் யாராக இருக்கக்கூடும் என்று எண்ண தொடங்கியிருக்கின்றார் காகாஜி வைத்தியா. சிறிது நேரம் எண்ணி பார்த்த பிறகு இந்த பாபா திரையம்பகேஸ்வரராக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தாராம் வைத்தியா. எனவே அவர் திரையம்பகேஸ்வரர் ஆலயத்திற்கு, அதாவது நாசிக் ஜில்லாவுக்கு சென்றாராம். அங்கு 10 நாட்கள் தங்கியிருந்திருக்கின்றார். அவ்வமயம் தினந்தோறும் அதிகாலை குளித்து ஸ்ரீ ருத்ரம் ஓதி அபிஷேகம் செய்து மற்ற பிற சமய சம்பிரதாயங்களை செய்தாராம் வைத்தியா. இவைகள் எல்லாம் செய்தும் விட முன்போலவே வைத்தியா சரணமற்றவராகவே இருந்திருக்கின்றார். பின்னர் அவர் தமது இருப்பிடத்திற்கு சென்று மீண்டும் இறங்கத்தக்க நிலையில் வேண்டியிருக்கின்றார். அன்றிரவு தேவி மீண்டும் கனவில் தோன்றி, நீ ஏன் திரையம்பகேஸ்வரத்திற்கு சென்றாய்? நான் பகவான் என்று கூறியது சீரடியை சேர்ந்த ஸ்ரீ சமர்த்த சாயி என்று தேவி அறிவுறுத்திருக்கின்றாள். திரையம்பகேஸ்வரம் ஏன் சென்றாய் நீ? நான் கூறியது சாய் பகவானையே என்று மீண்டும் மீண்டும் தேவி அறிவுறுத்தி கொண்டே இருந்திருக்கின்றாள். எப்பொழுது சீரடிக்கு போவது, எப்படி பகவானை பார்ப்பது என்பதே காகாஜினுடைய இப்போதைய கேள்வியாக இருந்திருக்கின்றது. ஒரு ஞானியை தரிசிக்க ஒருவன் உண்மையான ஆர்வமுள்ளவனாக இருப்பின் ஞானி மாத்திரமல்ல, கடவுளும் அவனது வேண்டுகோளை நிறைவேற்றுகின்றார். உண்மையில் சத்தும் அனந்தும், அதாவது ஞானியும் கடவுளும் ஒருவரை, பாருங்கள், ஞானியும் கடவுளும் ஒருவரை, திருவும் குருவும் ஒருவரை, சந்தும் ஞானியும் அனந்தும் ஒருவரை என்பதை நீங்கள் ஆழமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நமது குழந்தைகளை எல்லளவும் அவர்களுக்கிடையே வேறுபாடு இல்லை. ஒரு ஞானியை பார்க்க வேண்டும் ஒருவர் நினைத்தால் அது வெறும் டம்பமே ஆகும். ஞானியினுடைய அருளின்றி, அனுமதியின்றி, அவருடைய அழைப்பின்றி, அனுகிரகமின்றி எவரும் அவரை அணுகி தரிசிக்க இயலுமா? எமது குழந்தைகளே, மரத்தின் நிலை கூட அவன் ஆணையின்றி அசைவதில்லை. ஒரு ஞானியை தரிசிக்க வேண்டும் என்று எந்த பக்தன் அதீத கவலை உள்ளவனாக இருக்கின்றானோ, எவ்வளவு அதிகம் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கின்றானோ, அவ்வளவு விரைவில் மன நிறைவும் அடையும் வண்ணம் பக்தர்களுடைய எண்ணம் நிறைவேற்றப்படும் என்பதை நீங்கள் சத்தியுறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஷாமா என்ற பக்தர் வணியில் இருக்கின்ற தேவி சத்தசரிங்கினுடைய ஆலயத்திற்கு ஏன் வருகை புரிந்தார் என்பதை பற்றி விளக்கமும், மேலும் காகாஜி என்ற பக்தருடைய முழுமைத்தன்மையோடு அவர் எவ்வாறு சீரடி செல்ல வேண்டும் என்கின்ற ஆவலை ஏங்கனம் ஷாமா பூர்த்தி செய்தார் என்பதை பற்றிய அனுபவ விளக்க உரையை காண்போம். சீரடிக்கு பயணம் மேற்கொள்ளும் விஷயத்தை பற்றி காகாஜி நினைத்துக் கொண்டிருக்கையில் அவரை அழைத்து செல்ல ஒருவர் அவர் இருப்பிடத்திற்கே வருகை புரிகின்றார். அவர் வேறு யாரும் அல்ல எமது குழந்தைகளை, பகவானுடைய மிக்க நெருங்கிய உயரிய அடிவரான ஷாமாவே ஆவர். மாதவராவ் தேஷ்பாண்டே என்கின்ற புனைப்பேர் கொண்ட ஷாமா. இத்தருணத்தில் பக்தர் ஷாமா வணிக்கு எங்கனம் வந்தார் என்பதை பற்றி அனுபவத்தை இங்கே பார்ப்போம். ஷாமா தமது இளம் வயதில் தீவிரமாக நோய்வாய்ப்படுகின்றார். அவரது தாயார் அவர்களுடைய குலதெய்வமான வணியில் உள்ள சத்தசிரிங்கி தேவிடம், தன் மகன் குணமடைந்தால் அழைத்து வந்து உன்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்து நான் ஏதாவது செய்கிறேன் என்று வேண்டிக்கொள்கின்றாள். தாயாரோ சில ஆண்டுகளுக்கு பிறகு தனது ஸ்தனங்களில் ஒருவித தோல்வியாதில் அவதி வருகின்றாள். அந்த தருணத்தில் அந்த தாயார் தனது தெய்வமான தேவியிடம் மீண்டும் ஒரு வேண்டுதலை அவள் வைக்கின்றாள். இந்த இரண்டு வேண்டுதல்களும் நிறைவேற்றப்படாமலேயே இருந்திருக்கின்றது. அவளது மரணப்படுக்கையில் தனது மகன் ஷாமாவை தன் அருகே அழைத்து வேண்டுதல்களை குறித்து கூறி அவற்றை நிறைவேற்றுவதற்காக சத்தியம் வாங்கிய பின் உயிர்நீத்தாலாம் அந்த தாய். பாருங்கள், எவ்வளவு அந்த தாயினுடைய முழுமைத்தன்மை என்றும். சில நாட்களுக்கு பின்னர் ஷாமா இந்த இரண்டு வேண்டுதல்களை குறித்து மறந்து விட்டாராம். இவ்வாறாக 30 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. இத்தருணத்தில் ஒரு புகழ்பெற்ற ஜோதிடர் சீரடிக்கு வந்து அங்கு ஒரு மாதம் தங்கியிருந்திருக்கின்றார். ஸ்ரீமான் புட்டியையும் மற்றவர்களையும் குறித்தவர் கூறிய முன்னோடி செய்திகள் யாவும் உண்மையாக இருந்திருக்கின்றன. அனைவரும் மகிழ்ந்தனராம். ஷாமாவின் தம்பியான பாபாஜியும் ஜோதிடரை கலந்து ஆலோசித்திருக்கின்றார். அப்பொழுது அவரது தாயார் தனது வேண்டுதல்களை ஷாமாவின் சகோதரியிடம் தான் மரணப்படத்தில் இருக்கும்பொழுது கூறியதை நிறைவேற்றுவதாக வாக்களித்து இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. எனவே தேவி மகிழ்வுறாமல் அவர்களுக்கு துன்பங்களை அளித்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறியிருக்கின்றார் ஜோதிடர். பாருங்கள், நீங்கள் வேண்டுதல் நிறைவேற்றாமல் இருக்கின்றீர்கள், ஆகவே துன்பங்களை அனுபவிக்கிறீர்கள் என்று அந்த ஜோதிடர் மிக நுணுக்கமாக கூறியிருக்கின்றார். பாபாஜி இதை தன் அண்ணனிடம் கூறவும் அவரும் நிறைவேற்றப்படாத வேண்டுதல்களை நினைவு கூர்ந்தாராம். அப்பொழுது மேற்கொண்டு எவ்வித தாமதமும் ஆபத்தானது என எண்ணி ஒரு பொற்கொள்ளனை அழைத்து ஒரு ஜதை வெள்ளி ஸ்தனங்களை தயாரிக்க கூறினார்களாம். அங்கே
பின்னர் அவர் மசூதிக்கு சென்று பகவானுடைய பாத கமலத்திற்கு முன்னால் வீழ்ந்து பணிந்து அவர் முன் இரண்டு வெள்ளி ஸ்தலங்களையும் வைத்து ஏற்றுக்கொண்டு தம்மை வேண்டுதலில் நின்று விடுவிக்கும்படி, ஏனெனில் பகவானே ஷாமாவிற்கு சத்தசிறங்கி தெய்வம் என்பதாக அவர் பாவித்து வேண்டிக்கொள்ள செய்தாராம். இவ்வாறாக பகவானிடமே, நீங்கள் சத்தசிறங்கியாக நான் நினைக்கின்றேன், ஆகவே நீங்களே இதனை எடுத்துக்கொள்ளும் என்று ஷாமா கூறியிருக்கின்றார். பாவித்து பகவானை சத்தசிரிங்காக பாவித்து பகவானுடைய பாத கமலங்களில் அவர் இந்த வெள்ளி குலசை கொண்டு சென்று வைத்திருக்கின்றார். சப்தசிரிங்கி கோவிலுக்கு ஷாமாவையே போகும்படியும் அவற்றை தேவியினுடைய பாதங்களில் சுயமாக அர்ப்பணிக்கும்படியும் பகவான் வற்புறுத்திருக்கின்றார். இது எனக்கு வேண்டாம், நீ நேரடியாகவே சப்தசிரிங்கி கோவிலுக்கு சென்று அவளுக்கே இதனை அர்ப்பணித்துவிடு என்று கூறியிருக்கின்றார், வழங்கிவிடு என்று கூறியிருக்கின்றார். பகவானுடைய அனுமதியையும் உதியையும் பெற்ற பின் ஷாமா வணிக்கு புறப்பட்டார். அங்கு அவர் பூஜாரியை தேடிக்கொண்டு காகாஜியின் வீட்டை வந்தடைகின்றார். காகாஜி வைத்தியா அப்போதுதான் பகவானை தரிசனம் செய்து மிகவும் கவலை உள்ளவராக இருந்திருக்கின்றார். ஆழ்ந்த துயரத்தில் அப்போது காணப்பட்டாராம் காகாஜி. அத்தருணத்தில் ஷாமாவும் அங்கு வந்தடைகின்றார். எத்தகைய வியத்தகு ஒற்றுமை இது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். காகாஜி வைத்தியா ஷாமாவை யார் என்றும் எப்பொழுது நீங்கள் வந்தீர்கள் என்றும் நலம் விசாரிக்கின்றார். அவர் சிறடிலிருந்து நான் வந்திருக்கின்றேன் என்று அறிந்தவுடன் உடனே அவரை கட்டியணைத்துக் கொள்கின்றார். இவர் சிறடிலிருந்து வந்திருக்கிறார் என்பதை அவர் அறிந்த பின் மிகவும் ஆவலோடு அவர் இருந்திருக்கின்றார் காகாஜி. பாபாவின் அன்பால் அவர் அந்த அளவிற்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தார். பின்னர் அவர்கள் இருவரும் சாயின் நிலைகளை பற்றி கலந்து பேசிக்கொண்டு மகிழ்ந்து உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஷாமா தன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிய பின்னர் இருவரும் சிறடிக்கு புறப்படுகின்றனர். காகாஜி மசூதிக்கு சென்று பகவானுடைய பாத கமலத்தில் விழுகின்றார். உடனே அவர் கண்கள் குளமாயின. அவர் அமைதியுற்றார். சப்தசிரிங்கி தேவி தனக்கு அறிவுறுத்திய காட்சியின்படியே பகவானை பார்த்தவுடன் அவர் மனம் சலனங்களை இழந்து அமைதியாகவும் அடக்கமாகவும் ஆயிற்று. தமது மனதில் காகாஜி கீழ்கண்டவாறு என்ன ஆரம்பித்திருக்கின்றார். அப்பொழுது பகவானை கண்டவுடன் என்ன வியத்தக சக்தி இது! பகவான் ஒன்றும் பேசவில்லை, எவ்வித கேள்வி பதிலும் இல்லை, ஆசீர்வதிக்கவில்லை. வெறும் தரிசனம் ஒன்றை விதமாக மகிழ்ச்சிக்கு அடிகொள்கின்றதே. எனவே அமைதியின்மை அவரது வெறும் தரிசனத்தினாலேயே மறைந்து இன்ப உணர்வு காகாஜிக்கு வந்திருக்கின்றது. மிகைய பேரானந்தமும் பெருமகிழ்வும் அவருடைய தரிசனத்தின் ஒன்றினாலேயே அவருக்கு ஏற்படுகின்றது. அந்த உணர்வினால் அவர் ஆட்கொள்ளப்பட்டு மிகவும் பரவசமாக இருந்திருக்கின்றார் காகாஜி. இதுவே தரிசனத்தினுடைய சூட்சம மகிமை என்பது நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளை, அவரது பார்வை சாயினுடைய பாதங்களில் நிலை கொண்டது. அவரால் ஒரு வார்த்தையை கூட பேச இயலவில்லை. பகவானுடைய உபதேசங்களையும் லீலைகளையும் கேட்டு கரைக்கான மகிழ்ச்சி அடைகின்றார் காகாஜி. பகவானிடம் முழுமையாக சரணடைந்து தம் கவலைகளையும் கஷ்டங்களையும் மறக்கின்றார் காகாஜி. கலப்பற்ற நீடித்த இன்பத்தை அவர் பெறுகின்றார். அங்கு காகாஜி 12 நாட்கள் தங்கியிருக்கின்றார். இவ்வாறாக பகவானுடைய அந்த முழுமையை அறிந்து உணர்ந்து கலந்து உருகி அங்கே இருக்கின்றார். பகவானிடம் விடைபெற்று உதய ஆசீர்வாதம் இவைகளுடன் வீடு திரும்புகின்றார் காகாஜி வைத்தியா. பாருங்கள், பகவானை கண்டவுடன் அவர் சிலா திருமேனியை பார்த்தவுடனே அவருக்கு மிகவும் பேரானந்தமும் எண்ணங்கள் ஸ்தம்பித்து எண்ணங்களற்ற ஒரு தன்மையை அடைந்தவர்கள் மிக ஆழமாக பகவானோடு பிணைந்து உருகி அவர் பேரானந்தம் அடைகின்றார். ஆகவே இங்கே இதுவே நமக்கெல்லாம் முன் உதாரணமாக இருக்கின்றது. எமது குழந்தைகளே, நீங்களும் பகவானுடைய சிலாரூபத்தை கண்டு பிணைந்து ஆத்மார்த்தமாக நிலைமாறாது எதிர்பார்ப்பில்லாது பூஜித்து பிணைந்து கொள்ளுங்கள். இவ்வாறாக உங்களுக்கும் ஏற்படக்கூடிய முழுமை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர்ந்தால் மட்டுமே உங்களுக்கு அதனுடைய முழுமைத்தன்மை புரியும். ஆகவே நீங்களும் இவ்வாறாக பின்பற்றுங்கள். எமது குழந்தைகளே, ரகத்தாவை சேர்ந்த குஷால் சந்த் என்ற பக்தருடைய கனவில் பகவான் தோன்றி ஷிரடி வருமாறு உணர்த்தியதை பற்றி அனுபவ விளக்குவரை இங்கே காண்போம். அதிகாலை நேரங்களில் நாம் காணும் கனவானது விழித்திருக்கும் பொழுது நனமாகின்றது என்பது கூறப்படுகின்றது, ஒரு ஐதீகம். ஆனால் பகவானுடைய கனவு காட்சிகளுக்கு எவ்வித கால நியதி இல்லை. அதற்கு எடுத்துக்காட்டாக நிகழ்ச்சி ஒன்றை இங்கே காண்போம். ஒரு நாள் மாலை பகவான் காகா சாஹிப் திக்ஷத்தை அழைத்து ரகத்தாவிற்கு சென்று தாம் நெடுநாள் குஷால் சந்தை பார்க்காத காரணத்தால் அவரை ஷிரடிக்கு அழைத்து வருமாறு கூறுகின்றார். அங்கனமே காகா சாஹிப் ஒரு குதிரை வண்டியை அமர்த்தி கொண்டு ராகத்தா சென்று பாபானுடைய அறிவுறுத்தலை தெரிவிக்கின்றார். அதை கேட்டு குஷால் சந்த் ஆச்சரியம் அடைகின்றார். அன்று மதியம் உண்டபின் சிறுதுயல் கொண்டிருந்த போது குஷால் சந்தின் கனவில் சிறடி பகவான் தோன்றி உடனே சிறடிக்கு வரும்படி கூறுகின்றார். பக்கத்தில் தமது குதிரை இல்லாத காரணத்தினால் தமது மகனை பகவானிற்கு அறிவிக்கும் படியாக அனுப்பியிருக்கின்றார் அவர் குஷால் சந்த். அவருடைய மகன் கிராம எல்லைக்கு போய்கொண்டிருந்த பொழுது தீக்ஷத்தின் வண்டி எதிரே வந்திருக்கின்றது. தீக்ஷத் குஷால் சந்தை அழைத்து வரவே தாம் இங்கு வருவதாக அறிவிக்கின்றார். உங்களை பார்ப்பதற்கே நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் கூறுகின்றார். பின் இருவரும் சீரடி திரும்புகின்றனர்.
குஷால் சந்த் பகவானை கண்டார். அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கின்றனர். பகவானுடைய இந்த நிலையை கண்டு குஷால் சந்த் மிக உணர்ச்சி செய்யப்படுகின்றார். யான் வருவதாக நினைத்திருந்தேன், நீங்களும் அங்கே வருகின்றீர்கள். இரண்டு அறிவுறுத்தலும் ஒரே சமயத்தில் நிகழ்கின்றது. ஆகவே மிக அழகாக அவர் அதனை ஏற்றுக்கொண்டு பகவானுடைய எங்கும் இருந்த பேரறிவை கண்டு ஆச்சரியத்தில் பகவானோடு மென்மேலும் பிணைந்து கொள்கின்றார். இப்போது அடுத்ததாக பம்பாயை சேர்ந்த பஞ்சாபி ராம்லால் என்ற பக்தருடைய கனவில் தோன்றிய பாபா சிரடி வருமாறு அறிவுறுத்தியதை பற்றி விளக்க உரையை இங்கே காண்போம். பம்பாயை சேர்ந்த ராம்லால் என்ற பஞ்சாபி பிராமணர் ஒரு கனவு காட்சி காண்கின்றார். அந்த கனவு காட்சியில் பகவான் தோன்றி சிரடிக்கு வரும்படி அறிவுறுத்தியிருக்கின்றார். காட்சியில் அவர் ஒரு மகான் போன்ற தோற்றத்தில் காட்சி கொடுத்திருக்கின்றார். ஆனால் அவர் எங்கிருப்பார் என ராம்லால் அறியவில்லை. பகவானை சென்று பார்க்க எண்ணுகின்றார். ஆனால் பகவான் எங்கிருக்கிறார் என்ற விளக்கத்தை வைத்திருக்கவில்லை. ஆகவே என்ன செய்வதென்றும் அவருக்கு தெரியவில்லையாம். ஒரு பேட்டிற்காக ஒருவரை அழைப்பவன் தேவையான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்கின்றான். இந்த விஷயத்தில் அதுவே நடந்தது. அதே நாள் மாலை வீதிகளில் மெதுவாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது பகவானுடைய ஒரு படத்தை ஒரு கடையில் அவர் காண்கின்றார். அவர் கனவில் கண்ட மகானுடைய உருவ அம்சங்கள் இங்கு இந்த படத்துடன் மிக பொருத்தமாக இருந்திருக்கின்றது. அதே கனவில் காணுகின்ற அந்த மகானுடைய திருவுரு இந்த கடையில் இருக்கின்ற படத்துடன் ஒத்து போயிருக்கின்றது. விசாரித்து பார்த்ததில் அவர் சிரடியை சேர்ந்த பகவான் என தெரிந்து கொண்டாராம். இவரே சாய்பாபா என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். சிரடிக்கு உடனே செல்ல ஆயத்தமாகின்றார். தனது இறுதி காலம் வரை அங்கேயே தங்குகின்றார். தரிசனத்திற்காக இவ்விதமாக பகவான் சிரடிக்கு தமது அடியவர்களை தானே வரவழைக்கின்றார். பகவான் நினைத்தால் மட்டுமே சிரடி சென்று தரிசனம் செய்ய முடியும் என்பது பலருடைய அனுபவமாக இருக்கின்றது. எமது குழந்தைகளை தன்னை நாடி வந்த ஒவ்வொரு பக்தர்களுடைய ஆத்மார்த்தமான லௌகீக தேவைகளை பூர்த்தி செய்கின்றார் சிரடி பகவான். பாருங்கள் எமது குழந்தைகளை, பகவான் நினைத்தால் அவருடைய அனுமதி இருந்தால், அவருடைய இணக்கமான பிணைதல் இருந்தால் மட்டுமே அவருடைய நாமத்தை ஜபிக்கின்ற முழுமைத்தன்மையும் அவருடைய சிலாரூபத்தை தரிசனம் செய்கின்ற பாக்கியத்தையும் பெற முடியும். இவ்வாறு பகவானை குருவாக ஏற்றுக்கொண்டு முழுமையாக அவருடைய பாத கமலத்தில் தன்னை அர்ப்பணம் செய்கின்றவர்கள் மிகப்பெரிய பாக்கியவான்கள். ஆகவே கிட்டத்திற்கிறையே வந்த ஒரு தெல்லமுதை ஒரு குரு என்கின்ற பொக்கிஷத்தை, நம்ம கிடைத்த இந்த மிகப்பெரிய ஒரு வரத்தை, ஆதியினுடைய ஆற்றலே குருவாக இருக்கின்றது என்கின்ற அந்த மிகப்பெரிய சுஷமத்தை புரிந்து கொண்டு மேன்மேலும் ஆத்மார்த்தமாக இணக்கமாக எதிர்பார்ப்பில்லாத நிலைமாறாத பக்தி செய்து விசுவாசித்து நம்பிக்கையோடு நீங்கள் அவருடைய பேராற்றலை உங்களுடைய உள்ளத்தில் உருவேற்றிக் கொள்ளுங்கள். உங்களுக்கென்று ஒரு நிலை வேண்டுமென்றால், உங்களுடைய ஆத்மா நிரமணச்சி அடைய வேண்டுமென்றால் நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். பகவானுடைய ஆற்றலை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு உங்கள் உள்ளத்தில் ஸ்தாபனம் செய்ய வேண்டும். உங்களுடைய உள்ளமே அவர்கள் இருக்கின்ற ஆலயமாக இருக்கின்றது. ஆகவே அந்த உள்ள தூய்மையோடு மனம் மொழி மெய்யால் பேதமின்றி சக உயிரை நேசித்து தூய்மையான எண்ணங்களோடு முடிந்தளவு நீங்கள் நானை விடுத்து சரீர பாவனையின்றி இயங்கும் பொழுது அவர்கள் முழுதுமாக உங்களுக்குன்னு ஒரு சக்தியாக, உங்களுடைய வாழ்வியல் செயல்பாடுகளுக்காக, உங்களுடைய முழு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நிலைகளையும் பகுத்தாய்ந்து உங்களுக்கு வழங்கி மிகச்சிறந்த ஒரு உயிராக பரிணமிக்கு அவர்கள் முழுமையாக அந்த ஆற்றலை உருவேற்றிக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த மூலசமத்தை உணர்ந்து இந்த ஆதினுடைய ஒரு துளியாகிய நம்முடைய உயிர் வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் குருவினுடைய துணை அவசியமாகின்றது. ஆகவே நம்பிக்கையோடு நீங்கள் குருவின் ஆற்றலை உங்கள் உள்ளத்தில் உருவேற்றிக் கொள்ளுங்கள். நிலைமாறாது வாழுங்கள். உழைத்து உயர்ந்து தானம் தர்மம் செய்யுங்கள். ச உயிரோடு பேதமின்றி நீங்கள் நேசியுங்கள். இனிமையாக பேசுங்கள். முடிந்தளவு அகண்ட பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள். எமது குழந்தைகளை அறம் சார்ந்த விஷயங்களை கடைபிடியுங்கள். சத்தியம் உண்மை மனிதநேயம் தானம் தர்மம் மனிதாபிமானம் மனிதம் என்கின்ற உயரிய பண்புகளே ஆதி ஆற்றலாக இருக்கின்றது. ஆகவே இந்த பண்புகள் வேறு, ஆதி ஆற்றல் வேறல்ல. இந்த பண்புகளில் எவன் ஒருவன் நிலை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அங்கே ஆதி ஆற்றல் வேறாக வேறொன்று நிலை பெற்றிருக்கின்றது என்பதில் ஐயமில்லை. ஆகவே சுஷமத்தை புரிந்து கொண்டும் இறையை நேசிப்போம். அந்த முழுமையான இறையாற்றலை நம் உள்ளத்தில் உட்புத்தி கொண்டு நாம் ஒரு சிறந்த மனித காலத்தை உருவாக்குவோம். வாழ்வோம், வாழ்விப்போம். சாயை பணிவோம், சாயினில் வாழ்வோம். அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவனம் அனைவரும் துணையாக இருப்போம். வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க. ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக். நன்றி, வணக்கம்.